மரியாதா புருஷோத்தமர் ஆகுவதற்கு பாப்தாதா சொல்லும் அறிவுரைகள். நித்யான் தொடர்ச்சியை பார்ப்போம். பாபாவின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். எங்களை இந்த ஞானத்துக்குள்ள அப்பா தேடி கண்டெடுத்து மூன்றாவது கண் எது என்று சொல்லி எங்களுக்கு புரிய வைத்து அதை படிப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட அப்பா சத்தியமான தந்தையை நாங்கள் சத்தியமாக என்ன செய்யணும், நம்ப வேண்டும். அவரில் வச்சிருக்கிற நம்பிக்கை எப்பவும் ஆடா செய்யக்கூடாது. நாங்கள் இப்போ அப்பாவோட சத்தியத்து போகிறதுக்கு அப்பாவோட சத்தியமான படகில் ஏறிவிட்டோம். அப்பா அப்படிப்பட்ட சத்தியமான தந்தையை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். அதைத்தான் அப்பா அழகாக சொல்லியிருந்தேன். அடுத்தது, ஆன்மீக மலராக இருக்க வேண்டும், யாரையும் முற்போல் குத்தக்கூடாது. நாங்கள் இப்பவும் ஆன்மீக மலராக இருக்க வேண்டும். அதாவது நாம் திவ்ய குணங்களான அன்பு, அமைதி, கருணை, தூய்மை, மகிழ்ச்சி, இரக்கம், இப்படி திவ்ய குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே போலதான் முட்களால், முட்கள் என்று சொன்னால் விகாரங்கள், ஐந்து விகாரங்கள் இருக்கின்றது, உங்களுக்கு அழகாக தெரியும் அதை என்னென்னு. அதை விட சூட்சுமமான விகாரங்களும் இருக்கின்றது. அது என்ன? அகங்காரம், பொறாமை ஆகும். இந்த அகங்காரம் பொறாமை தான் எல்லாருக்கும் அடிக்கடி ஏற்படும் சூட்சுமமாக. அப்போ இந்த முள்ளை போல நாங்கள் என்ன செய்யணும், குத்தக்கூடாது. முள் வந்து எங்களுக்கு குத்தும் என்ன, அப்போ இந்த சூட்சுமமான இந்த விகாரங்களால் நாங்கள் குத்தக்கூடாது யாரையும். சில ஆத்மாக்களுக்கு இடையே வந்து இந்த சூட்சுமமான விகாரங்கள் தான் காணப்படுகின்றது. இந்த சூட்சுமமான விகாரத்தால் தான் என்ன நடக்குது, பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால் தான் பாபா சொல்லுகின்றார், இந்த முள்ளிலே இருந்து விடுபட்டு, இந்த முள்ளிலிருந்து எங்களுக்கு இருக்கின்ற இந்த விகாரங்கள், அதை விட சூட்சுமமாக இருக்கின்ற இந்த பொறாமை அகங்காரம், அப்போ இந்த விகாரங்களால் தான் எங்களுக்கு என்ன நடக்குது, குழுக்களுக்கிடையே பிரச்சனை வருகின்றது, பௌதிக வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்றது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டி, அதில் சூட்சுமமாக பொறாமை வந்துவிடும். அப்போ இப்படிப்பட்ட முள்ளிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும், விடுபட வேண்டும். அப்போ இந்த முள்ளிலிருந்து நாங்கள் விடுபட்டு தாமரை மலரை போல இருக்க வேணும். அப்போ ரோஜா மலரை போலேயும் இருக்கணும். அப்போ ரோஜா மலர்னு சொல்லுவேன், ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த முள்ளிலிருந்து விடுபட்டால் தான் ரோஜா மலர் இப்போ நல்ல நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். அப்போ நாங்களும் என்ன செய்வோம், முள்ளிலிருந்து விடுபட்டு நன்றாக நறுமணம் வீசிக்கொண்டு இருக்க வேணும். அதனால் நாங்கள் இப்போவும் ஆன்மீக மலராக திவ்ய குணத்தோடு மனம் வீசிக்கொண்டு வலம் பெறுவோம். அடுத்தது சொல்கின்றார், ஆன்மீக சேவாதாரியாக உண்மையாக சேவை செய்ய வேண்டும். நாங்கள் இப்போ ஆத்மாண்டு எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் ஆன்மாக்கள் சரியா, ஆத்மா என்ன. அப்போ அப்படிப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும், ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும். அதுதான் அப்பா முரளியில் சொன்னவர் அண்டைக்கும், வார்த்தையினூடாக சேவை செய்வதன் மூலம் நாங்கள் என்ன செய்வோம், நல்ல ஆசிகள் எங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். எங்களுடைய மனம் மூலம் நாங்கள் சேவை செய்வதால் நாங்கள் ஒரு இயல்பானவராக ஆகுவோம். அப்போ வார்த்தைகள் மூலமும் மனம் மூலமும் இந்த உலகத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், சேவை செய்ய வேண்டும். நாங்கள் கற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், கற்பிக்க வேண்டும். அப்போ ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். அதனால்தான் அழகாக ஆன்மீக சேவாதாரியாக இருந்து உண்மையாக சேவை செய்யணும். நாங்கள் மற்றவர்கள் ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது நாங்கள் நினைக்கூடாது, நாங்கள் தான் இந்த ஞானத்தை அவைக்கு கொடுக்குறோம் மாதிரி நினைக்கக்கூடாது. அப்பா தந்த ஞானத்தை அப்பா மூலம் கருவியாக, அப்பாங்களை கருவியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார் என்ற சிந்தனை நிரந்தரமாக புத்தியிலே இருக்கவன். நான் கொடுக்குறேன் என்று சொன்னால் அங்கே பிறகு என்ன, ஆணவம் வந்துவிடும், அகங்காரம் வந்துவிடும், அது கூடவே கூடாது. அதைத்தான் நேற்று மழகாக அப்பா எங்களுக்கு விளங்கப்படுத்தினார் முரளியில்.
அதைத்தான் நீங்க அழகா அப்பா சொல்லியிருக்கின்றார். நாங்களும் அவ்வாறே நடந்து கொள்வோம். அடுத்தது, விகாரங்களை முதலில் பாபாவிடம் தானம் கொடுக்க வேண்டும், பிறகு ஞான ரத்தினங்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். இதுவும் ஒரே மாதிரி கருத்து தான். இதுவும் அதைப்போல ஒரே மாதிரியான கருத்து தான். விகாரங்கள் எங்களிடம் இருக்கின்ற 5 விகாரங்கள், அதை விட சூட்சமமாக இருக்கின்ற இந்த ஆணவம் அகங்காரம் எல்லாத்தையும் நாங்கள் அப்பாட்ட இந்தாங்கொண்டு சொல்லி தானம் கொடுத்துருவோம். ஒரு கடிதம் மாதிரி நாங்கள் எழுதி அப்பாட்ட தானம் கொடுக்கலாம். அல்லது அப்பாவோட பிறந்த நாள் வருது, இது சிவராத்திரி, அந்த நேரம் நாங்கள் அப்பாவுக்கு பரிசாக எங்களுடைய விகாரங்களை தானம் கொடுத்துடலாம். அப்படி நாங்கள் தானம் கொடுத்துட்டு அதை திருப்பி வேண்டக்கூடாது, தானம் கொடுத்துட்டு நாங்கள் கற்ற இந்த ஞானத்தை புத்தி என்ற பையில நிரப்பி வைத்திருக்கின்றோம், அதை என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கும் தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுக்கும் பொழுது அன்பாகவும் அமைதியாகவும் இருந்து அவர்களுக்கு அந்த நாங்கள் கொடுக்குற ஞானம் அவர்களோட புத்தியில போய் சேரும் வண்ணம் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எவ்வளவு நீங்கள் பணிவாக அன்பாக அந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றீர்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தெரியும். நீங்கள் விளங்கப்படுத்தீர்கள், நீங்கள் எவ்வாறு உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அதை சொல்லி கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு நிச்சயமாக சென்றடையும். அப்படித்தான் நாங்கள் ஒரு வார்த்தை தெரிவிக்கும் பொழுது மனப்பூர்வமாக உள்ளார்த்தமாக ஆழமாக நினைச்சு அதை வாழ்க்கைக்க உண்மை அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். அந்த ஆத்மாவால் அதை உணர முடியும். இதுதான் உண்மையான சேவை, இதுதான் உண்மையான தானம். இவ்வாறு நாங்களும் ஞானத்தை என்ன செய்வோம், தானம் செய்வோம். அவ்வாறு இருக்க சொல்லி அப்பா சொல்றார். அப்பான்னு சொல்ல கேட்டு நாங்களும் நடந்து கொள்ளுவோம். அடுத்தது சொல்லுகின்றார் அப்பா, காம கோபம். காம கோபங்களில் வரக்கூடாது. நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, காம கோபங்கள்ல வரக்கூடாது. எங்களுக்கு வந்து இந்த காமம் என்றது இப்ப வந்தது, இந்த விகாரங்கள் எல்லாம் இப்ப வந்தது என்று சொன்னா துவாபர யுகத்துல, அந்த துவாபர யுகத்துல தான் எங்களுக்கு இந்த விகாரத்துல நாங்கள் வந்து மாட்டுப்பட்டினாங்க. அது வரைக்கும் நாங்கள் சக்தி யுகம் திரேதா யுகத்துல நல்ல திவ்ய குணத்தோட இருந்தோம். துவாபர யுகம் வரும் பொழுது விகாரங்களுக்குள்ள மாட்டுப்பட்டுட்டோம். அதிலையும் இந்த காமம் என்ற விகாரம் என்ன நடந்தது, மனித குலத்தையே அழிக்கவில்லை. இதுதான் என்ன நடக்குது, இந்த காம விகாரத்தினால்தான் பல ராஜ்ய பதவிகளும் என்ன செய்தது, அழிந்து போனது. அப்ப இதனால் இந்த விகாரம் வந்து மனிதன் என்ன செய்து நன்றாக மாற்றவில்லை. அதனால் இதுல இருந்து நாங்க விலகி மிக கவனமாக விழிப்பாக இருக்கோம். அப்பா அடிக்கடி முரளியில சொல்லியிருப்ப, பிள்ளைகளே நீங்கள் ஆடு மாடுகளை வெட்டுதல் பற்றி எல்லாம் கவலைப்படுகின்றீர்கள், அதை பற்றி கவலைப்படுவதை விட காமம் என்ற பெரிய கொடூரமான விகாரத்தை வென்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் அதுல இருந்து விலகி இருந்தால் அதுவே ஒரு சிறந்த செயல் என்று சொன்னவரேன் அப்பா முரளியில சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் கோபம், கோபமும் ஒரு பெரிய விகாரம். ரெண்டையும் பற்றி அப்ப அடிக்கடி எங்களுக்கு முரளியில சொல்லி தந்திருக்கிறார். இந்த கோபமும் வந்து கோபம் வந்து எங்களுக்கு என்னென்ன அந்த சூழ்நிலை, நாங்கள் நினைக்கிறது திவ்ய குணத்தோடு இருக்கிறோம், ஆனால் அந்த சூழ்நிலையில எங்களோட வாயை எங்களால் அடக்கி கொள்ள முடியாம உடனே என்ன செய்யறது, வாயால கையாற்று. அந்த சூழ்நிலைகளை இவ்வளவு பொறுமையா நாங்கள் அடக்கி கொள்ளுவோம், ஆனால் நாங்கள் எங்களை மறந்து உடனே என்ன செய்யறோம், தேக உணர்வுக்கு வருகிறோம், சரீர உணர்வுக்கு வருகிறோம், வந்து உடனே என்ன செய்யறோம், எங்களை வாயால கையத்தட்டி கொள்ளணும். அதாலதான் நாங்கள் இப்பவும் நாங்கள் ஒரு ஆத்மா, அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்கணும். அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுக்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்ப நீங்கள் கோபம் வரும் பொழுதும் சரி, நீங்கள் எப்பவும் என்னுடைய பாபா என்றதை நாங்கள் நினைவு செய்வோம். நினைவு செய்யக்குள்ள அங்கே கோபம் வராது. இந்த கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எனது நான் என்ற சிந்தனை வந்து வருது எங்களுக்குள்ள. அந்த சிந்தனை எங்களுக்குள்ள வருதுன்ற போதுதான்
கோபம் வருகின்றது. வீடுகளில் பார்த்தாலும் சரி, வீடுகளில் பார்த்தா இனது பிள்ளை அந்த அந்த எண்ணமங்களுக்குள்ள ஏற்படுது. ஏற்படுக்குள்ள உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்க, பிள்ளையோட கோவப்படுறீங்க. அலுவலகத்தில் பார்த்தா நான் செய்தது சரிதான் அப்படி என்ற உணர்வு உங்களுக்கு வருது. உடனே நான் என்ற அந்த அகங்காரம் வருது. நான் ஆத்மா என்று சொல்றது வேற, அதில் வர நான் வேற. இது இங்கே வந்து நான் நான் செய்தது சரிதானே, இது வேற. அப்போ இப்படி வந்து கோபம் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை அடக்கி கொள்ளாமல் அதுக்குள்ளே மாட்டுப்பட்டு சரீர உணவுக்குள்ளே மாட்டுப்பட்டு தவிக்கிறோம். அப்போ இதற்கு காரணம் என்ன, எங்களோட மனதுக்குள்ள அமைதி நிம்மதி இல்லை. அதனால் நாங்கள் இப்பவும் எங்களுக்குள்ள யோக சக்தியை கூட்ட வேண்டும். யோக சக்தியை கூட்டணும், தண்ணி மேலேருந்து யோக சக்தியை நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம். அதை விட கர்ம யோகம், காரியங்களில் ஈடுபடும் போதும் தந்தையின் நினைவில் இருந்து ரொம்ப நாமளே கட்டுப்படுத்த வேணும். அப்போ நாங்கள் எப்பவும் அப்பாவின் நினைவில் இருக்கோம். அப்பா அந்த நினைவில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான விகாரங்களும் எங்களை வந்து அண்ட முடியாது. அதில் நாங்கள் வராமல் எங்களை நாங்களே காப்பாற்றி கொள்ளலாம். அதைத்தான் நீங்கள் அப்பா அழகாக காம கோபங்களில் ஈடுபட வேணாம் என்று சொல்லியிருக்கிறேன். அது வந்து எங்களுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் நினைச்சு அதன்படி நடந்து கொள்வோம். அடுத்தது, அனைவருக்கும் வீட்டுக்கு செல்லும் வழியை காட்ட வேண்டும். புத்தியில் சுய சக்கர தரிசனத்தை சுற்ற வேண்டும். இதில் வந்து வீட்டுக்கு செல்லும் என்றால் என்னன்னு சொன்னால், வீட்டுக்கு செல்றதுன்றது எங்களை வீடுங்க ஆத்மலோகம் சாந்திதான். இப்போ இந்த பௌதிகத்திலேது வீடு மதுபனம். பிராமணராகிய எங்களுக்கு இந்த பௌதிக உலகத்தில் எது வீடு, மதுபனம். ஆத்மாக்களாக இருக்கேக்கள் எங்கே போக போகிறோம், சாந்திதாம், அதாவது ஆத்மலோகத்துக்கு போக போகிறோம். அப்போ அதை பற்றி நாங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு அப்போ எவ்வாறு எங்களுக்கு அந்த ஞானத்தை கேட்டுக் கொடுக்கின்றாரோ அந்த ஞானத்தின் மூலம் நாங்கள் இப்போ தூய்மையாகி பவித்திரமாகி நாங்கள் இப்பொழுது சாந்திதாமம் செல்ல போகின்றோம் என்றதை விளங்கப்படுத்துவோம். அதே நேரம் எங்களோட புத்தியில் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 8 தடவை 5 தடவை என்றாலும் சுய சக்கர தரிசனத்தை சுற்ற வேண்டும். நான் வந்து அநாதி சுரூபமானவன், அடுத்தது நான் ஆதி சுரூபம், அடுத்தது வந்து பூஜிக்க தகுதி வாய்ந்த மூர்த்தி சுரூபமாயிருக்கிறேன், அடுத்தது பிராமண சுரூபம், அடுத்தது பரிஸ்தா. இப்படி நாங்கள் திருப்பி திருப்பி எங்களுடைய புத்தியில சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். அப்படி நாங்கள் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நினைவுகளும் என்ன நடக்கும், தந்தையின் நினைவோடையே இருக்கும், நாங்களும் ஆத்ம நினைவிலே இருப்போம். அதைத்தான் இப்போ அப்பா அழகா சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, முகம் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அசரீரி பயிற்சி செய்ய வேண்டும். நாங்கள் வந்து அலுவலகத்தில் நேரம் கிடைக்கும் போது, நாங்கள் வேலை செய்கின்ற போது சில பேர் அலுவலகத்தில் வேலை செய்வார்கள், சில பேர் வந்து அலுவலகம் இல்லாமல் வேற வேற துறைகளிலேயும் வேலை செய்வார்கள். அப்படி நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பயிற்சி செய்ய வேணும், அசரீரி பயிற்சி செய்ய வேண்டும். இந்த அசரீரி பயிற்சி என்றால் நான் சரீரம் அற்ற, நான் சரீரம் அற்றவன், அதுதான். அதாவது நான் ஓர் ஆத்மா, நான் இந்த சரீரமற்ற ஒரு ஒளிப்புள்ளி வடிவானவன். நான் வந்து என்னை நான் வந்து என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. நான் ஒரு பிரகாசமான என்ன ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். ஆத்மா அப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அப்போ நான் என்ன, ஒரு பிரகாசமான ஒளிப்புள்ளி. அதை வந்து நாங்கள் மிகவும் ஆழமாக எங்களுக்குள்ள நீரம் கிடைக்கல அதை செய்வோம். நான் ஆத்மா ஒளிப்புள்ளி வடிவான சூட்சமமான சரீர அசரீரியானவன்,
சரீரம் வந்து வராது, அசரீரியானவன். எனது தர்மம் அமைதி, நான் ஆத்மலோகில் ஆத்மலோகத்தில் இருக்கின்றேன். சிவபாவ என் முன்னிலையில் உள்ள நான் ஒளி பிந்துவாக ஆழ்ந்த மௌனத்தில் அமைதியாக இருக்கின்றேன். சிவபாவாவை நினைவு செய்து கொண்டு அவரின் அருகில் உள்ளேன். நான் அசரீதியானவன், நான் சரீரம் அற்றவன், நான் சூட்சம் ஆனவன். இப்படி நாங்கள் என்ன செய்யணும், அமைதியாக இருந்து நினைக்க நினைக்க எங்களுக்குள்ள ஆழமான ஒரு மௌனமும் அமைதியும் ஏற்படும், எங்களால் உணர முடியும். அதைத்தான் நீங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் அதை செய்ய வேணும். அப்போ நாங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுதும் இதை நாங்கள் என்ன செய்யலாம், செய்து கொண்டு போகலாம். அடுத்தது, எந்த விதமான தலைகளான காரியமும் செய்யக்கூடாது, சிரேஷ்ட கர்மா செய்ய வேண்டும். நாங்கள் வந்து எந்த விதமான தலைகளான காரியங்களும் செய்யக்கூடாது. நாங்கள் வந்து ஞானத்துக்கு வந்துட்டோம். ஞானத்துக்கு வந்த பிறகு தந்தையிட சொல்ல கேட்டு அப்பா சொல்லித்தருகின்ற சிறுமத்படி தான் நாங்கள் நடக்க வேணும். நாங்கள் வந்து தலைகீழ செயல்களை செய்தால் நாங்கள் அது வந்து அப்பாவுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கு. அதால் நாங்கள் வந்து அப்பாண்ட சிறுமத்படி தான் நடக்க வேண்டும். ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபட போகும் போது உயர்ந்த தந்தையின் நினைவில் இருந்து செய்ய வேண்டும். இப்போ கர்மா செய்யும் போது என்ன செய்கிறான், கர்மாண்ட செயல்கள் செய்யக்கல அப்பாவுடைய நினைவிலேருந்து செய்கிறான். அதான் இந்த கர்மயோகம் சொல்கிறோம் நாங்கள். அப்போ இப்படி நாங்கள் என்ன செயல் செய்தாலும் தந்தையின் நினைவில் இருந்து நாங்கள் செய்ய வேணும். அதுதான் என்ன, அப்பாண்ட நினைவிலேருந்து செய்கிறது தான் என்ன, அதி உயர்ந்த செயல், அதி சிரேஷ்டமான செயல் என்று கூறப்படும். அப்போ இப்போ இப்படியான செயலில் தான் நீங்கள் ஈடுபடுங்க பிள்ளைகள் என்று அப்பாங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்போ நாங்களும் என்ன செய்யணும், அப்பா சொல்லுகின்ற இந்த அறிவுரைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கணும். அடுத்து சொல்கின்றார், மாயாவின் மல்யுத்தத்தில் வர வேண்டாம். நாங்கள் மாயா பற்றி முந்தியும் பார்த்துருக்கின்றோம். என்ன மாயாவுண்ட மல்யுத்தத்தில் வர வேண்டாம். மாயான்றது இங்கேயும் வெளியிலிருந்து வாரதில்லை, வெளியிலிருந்து வரையில மாயான்றது. மாயான்றது எங்களுக்குள்ளான் இருக்கு, அதாவது எங்களினுடைய குறைபாடுகள். நாம் மனதில ஒருவரை பற்றி எதிராக சிந்திப்பது மாயை. தப்பான எண்ணங்கள் வரும்போது இந்த மாயை என்ன செய்யும், வந்து சேர்ந்துடும். அதுதான் மாயை. அப்போ இப்படியான வேலைகள் தான் என்ன நடக்கும், குற்றச்சாட்டுகள். தப்பாக நினைச்சிட்டு நாங்கள் மற்றவர்கள் என்ன செய்யறது, குற்றஞ்சாட்டுறது, அதெல்லாம் கூடாத செய்ய. அதை யார் உருவாக்குறோம், நாங்கள் தான் எங்களுக்குள்ள உருவாக்குறோம். அதனால் மாயை வருகிறது என்று ஒருபோதும் நாங்கள் எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம், சொல்லக்கூடாது. மாயை என்ன வந்து தாக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதை யார் உருவாக்குறது, நான் தான் உருவாக்குறேன். அதனால் மாயாவை நாங்கள் வெல்ல வேண்டும். அப்போ ஆற்று நினைவில் இருக்கணும், மாயா வெல்ல வேணுமெண்டா, உயர்ந்த உயர்ந்த தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் அப்பா அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அடுத்தது, உடல் மனம் செல்வத்தை சேவையில் பயன்படுத்தி வெற்றி உடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். இதுக்கு நாங்கள் அன்றைக்கும் ஒரு கதை பார்த்து நாங்கள் சபீச்சி ரிஷி அவற்ற கதை பார்த்து நாங்கள் அதை போலதான் நாங்கள் இந்த ஈஸ்வரிய சேவையில் எங்களுடைய உடல் மனம் பொருள் அதை மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோட நாங்கள் இந்த சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அவ்வாறு ஈடுபடுத்தி செய்கின்ற சேவையானது நல்ல முறையில் மற்றவர்களுக்கு சென்றடையும். அதைத்தான் அப்பா இங்கே எங்களுக்கு அழகாக சொல்லி இருக்கின்ற. அடுத்தது, பாபாவிடம் ஆசீர்வாதம் கருணை வேண்டக்கூடாது, தன்னுடைய முயற்சியால் தனக்குத்தானே ராஜதிலகம் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து அப்பாவிட்ட நாங்கள் போய் எங்களுக்கு அப்பா ஆசீர்வாதம் தாங்கப்பா, அப்பா எனக்கு இப்படி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் தாங்கோ,
எனக்கு கருணை காட்டுங்கோ. இவ்வாறு நாங்கள் சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏன், நாங்கள் இப்போ இந்த ஞானத்துக்கு வந்துட்டோம். அப்பா இப்போ எங்களுக்கு இந்த ஞானம் கண், மூன்றாவது கண்ணாகிய ஆத்ம கண்ணை எங்களுக்கு கற்று தந்து விட்டார். அந்த அதில் வந்து எங்களுக்கு வந்து என்ன கற்று தருகின்றார், முதலாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர்றார். இதன் மூலம் முரளி என்ற ஞானத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர. நாங்கள் ஏழு நாள் பாடம் படிக்கும்போது எங்களுக்கு அஷ்ட சக்திகள் எங்கள் தலைக்கு மேலே தந்துட்டேன். அதை நாங்கள் பயன்படுத்துவோம். அதெல்லாம் அப்போ அந்த பொக்கிஷங்கள், அந்த பொக்கிஷங்களை வாழ்க்கையில் தேவையான நேரம் பயன்படுத்த தெரியும். அதில் வந்து முதலாவது பொக்கிஷம் இது, தந்தையின் நினைவு. நான் ஆத்மா, அப்பா என்னுடைய பரந்தாமத்தில் இருக்கிற என்று சொல்லி, நானும் ஒரு ஒளிப்புள்ளி, அப்பாவும் ஒரு ஒளிப்புள்ளி, அவரை நான் என்ன செய்யணும், நினைவு செய்யணும். அடுத்த பொக்கிஷம் என்ன, சுயமரியாதை. அப்பாங்களுக்கு தந்திருக்கிற சுயமரியாதை பொக்கிஷம், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். அதான் அப்போ தந்திருக்கிற எங்களுடைய அடுத்த பொக்கிஷம். அப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும் ஏற்படும் பொழுது அதை பாபாவிடம் சொல்ல வேண்டும். அப்போ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்லிட்டு நான் அதுக்கு என்ன செய்ய வேணும், பக்தி மார்க்கத்தில் போல இதை நான் செய்வேனப்பா, அதை நான் செய்வேனப்பா, எனக்கு இதை நிறைவேற்றி விடுங்கோ, அப்படியெல்லாம் நாங்கள் இங்கே கேட்கக்கூடாது. அப்போ எப்படி என்ன கேட்க வேணும், அப்போ எப்படி என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள். அது வந்து நாங்கள் இப்போ என்னண்டா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அப்பாட்டு நாங்கள் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு உங்களோட வீட்டில் எங்களுக்கு தேவையான ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்து அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம், மாலை 6:30 என்று சொன்னால் அந்த 6:30 ஒவ்வொரு நாளும் அப்படி 108 யோகா செய்வோம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நாங்கள் 108 அந்த பிரச்சனையை நினைச்சு அப்பாட்ட சொல்லி அதை பற்றி யோகம் செய்து கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனை என்ன நடக்கும், தானாகவே இல்லாமல் போய்விடும். அப்போ இதில் கவனிக்கவனும் ஒரே இடமா இருக்கணும், நான் இருந்து யோகம் செய்கிற இடம் ஒரே இடமா இருக்கணும், ஒரே நேரமாக இருக்கணும். 6:30 என்ற 6:30 எந்த இடத்தை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேனோ அந்த இடத்துல தான் நான் கவனம் செலுத்தி அதிலே இருந்து தந்தையின் நினைவில் இருந்து யோக பயிற்சியை நான் செய்ய வேணும். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். பிறகு என்ன சொல்லணும், மௌனம் என்று சொல்லி கொண்டு போயிட்டு அந்த சுயமரியாதை பயிற்சியை நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது, அப்படி 108 செய்து கொண்டு போகும் பொழுது எங்களுடைய பிரச்சனை நாளடைவில் என்ன நடக்கும், இல்லாமல் போய் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டேன், அந்த கதை முழுக்க தெரியாது, ஆனால் தாதி ஜானகி அவர்களும் அவர்களுக்கும் இப்படித்தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருந்த இடத்துக்கு முன்னுக்கு கதவை துறந்தா மாமிசம் வந்து வந்து கிடக்குமா, மாமிசம் விலங்குகளின் தலையோ இல்லாட்டி மாமிச துண்டோலையோ கொண்டு போட்டு வைப்பார்களா. அப்போ இதை பற்றி பிரம்ம பாபாட்ட கேட்ட பொழுது பிரம்ம பாபா இவ்வாறு பதிலளித்தார், ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் 6:30 ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்கள் யோகா செய்யுங்கள், அப்படி 108 இன்றைய அப்போ தாதி ஜானகி அவர்கள் சரீரம் விடும் வரைக்கும் அந்த செயற்பாட்டை அவர் தன்னோட வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டே வந்தேன். ஒவ்வொரு நாளும் 6:30 தவற விட மாட்டேன், அந்த யோகத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வந்தேன் என்று நான் கேள்விப்பட்டதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நாங்களும் அவ்வாறு எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அப்பாட்ட சொல்லி அதுக்கு தீர்வாக இவ்வாறு நாங்கள் செய்து வெற்றி அடையலாம். அப்போ அப்பா சொல்லி தருகின்ற இந்த அறிவுரைகளை கேட்டு நாங்கள் நல்லவர்களாக மாறி மரியாதை புருஷோத்தமர் ஆகுவோம். மிகுதி நாளை தொடரும். ஓம் சாந்தி. நன்றி பாபா.